ஹலோ ரிவான் இந்த வெளியில் இந்தியாவில் இருக்கிற பெஸ்ட்டு ஒன் டென் ஏசி பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம பார்க்க போகிற மாடல் நேம் டைக்கின் இன்வெர்டர் ஸ்ப்ளிட் ஏசி டியூக்ளின் டெக்னாலஜி கோண்டா ஏர்ஃப்ளோ இந்த ஏர் கண்டிஷனரோட அமேசான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது நீங்கள் வாங்கிக்கோங்க இந்த ஏசியில் இருக்கிற ஃபீச்சர்ஸ்லாம் என்ன பார்க்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா பவர் சில் மோடு வந்து கொடுத்துருக்காங்க இந்த பவர் சில் மோட் நம்ம என்னமோ பண்ணும்போது நம்ம ரூம் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஃபாஸ்டாக குடிக்காமவும் டொண்ட்டி பெர்சன்ட் எஸ்டாவாக குடிக்காம தான் ஆகும் டர்போன் மோடைய ஒரு அட்வான்ஸ்ட் ஃபீச்சர் தாங்க இந்த பவர் சில் மோட் நெக்ஸ்ட் கோண்டா ஃப்ளோனா என்ன பண்ணலாம் இப்போ நம்ம ஏசி ரூமில் ஏசி பக்கத்தில் நிற்கிறோம் அதேமாதிரி ரூம் கார்னரில் நிற்கிறோம் ஏசி பக்கத்தில் நம்மளுக்கு அளவுக்கு கூலிங் வச்சுதோ அதே கூலிங் நம்ம ரூம் கார்னரில் போது அந்த கூலிங் வந்து கிடைக்கும் அதெல்லாம் எப்படி கிடைக்கிது பார்த்தீங்கன்னா இந்த ஏசியில் த்ரீ டி ஏர்ஃப்ளோ இருக்கிறதுனால ரூம் ஃபுல்லாவே ஈவனாக கூலிங்காக ஸ்ப்ரெட் பண்ணும் அதனால் நீங்கள் ரூமில் எந்த இடத்துல என்னாலும் உங்களுக்கு கூலிங் கிடைக்கும் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஒரு ஈவனான கூலிங் வந்து கிடைக்கும் இதாங்க ஒரு முக்கியமான விஷயம் இந்த ஏசியில் ட்ரிபிள் டிஸ்பேர் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஏசியில் என்ன ஃபில்ட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா பிஎம் டூ பாயிண்ட் ஃபைவ் ஃபில்ட்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க பொதுவாக யாரில் பார்த்தீங்கன்னா டஸ்ட்டு பேட்டரியாஸ்லாம் இருக்கும் நம்ம ரூமில் இருக்கிற பேட்டரியாஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நமக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஏற்பளியூஸ் பண்ணும் இந்த ஏசி ரூமில் இருக்கும்போது நமக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான ப்ரீத்திங் வந்து கிடைக்கும் இதில் டியூக்ளீன் டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க டியூக்ளீன் டெக்னாலஜி நம்ம இடம்பெலாம் பண்ணும்போது நம்ம ஆப்ரேட்டர் காயில் இருக்கிற டஸ்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணோம் காயில்ஸில் இருக்கிற டஸ்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுனால நம்மளோடய ரூமும் கூலிங் ஆகும் ஏசியோட லைஃப் டைமும் அதிகமாக இருக்கும் இந்த ஏர் கண்டிஷனில் ஆட்டோ க்ளீன் ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால ஏசியோட ஃபில்ட்டர் இருக்கிற டஸ்ட்டெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக க்ளீன் பண்ணிக்கும் நம்ம ஃபில்டர் ஃப்ரீவெண்ட்டாக க்ளீன் பண்ண வேண்டிய அவசியம் வந்து கிடையாது ஏசியாக ஆட்டோமேட்டிக்காக க்ளீன் பண்ணும் இந்த ஏர் கண்டிஷனிங்கில் ஆத்திரி இட்டு ஒரு ஈக்கோ ஃப்ரெண்ட்யான ரெஃப்ரிஷ்ரன்ட் கேஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஏர் கண்டிஷனிங்கில் ஹண்ட்ரட் பர்சன்ட் காப்பர் கண்டென்சர் வந்து கொடுத்துருக்காங்க எதனால காப்பர் கண்டென்சர் கொடுத்துருலாம் காப்பர் பொதுவாக லோ பவர் தான் கன்சிப் பண்ணணும் காப்பரோடைய லைஃப் டைம் வந்து அதிகம் யாரில் இருக்க மாய்சஸ்லாம் அப்சர் பண்ணாமல் இருக்க நம்மளுடைய ரூம் வந்து ஃபஸ்ட்டாக கூலிங் ஆக காப்பர் கண்டன்சர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இதில் ஈக்னோ மாடல் இருக்கிறதுனால பவர் சேவிங்ஸ் அதிகமாக இருக்கும் இந்த மாடலில் இன்பில்டாகவே ஸ்டெப்லைசர் ஃப்ரீ ஆப்ரேஷன் இருக்கிறதுனால நம்ம ஸ்டெப்லைசர் இல்லாமல் கூட யூஸ் பண்ணலாம் நாங்கள் என்ன சஜெஸ்ட் பண்ணுறோன்னா நீங்கள் அடிஷனல் ப்ரொடக்ஷனுக்காக நீங்கள் ஒரு ஸ்டெப்லைசர் யூஸ் பண்ணுங்கள் இந்த ஏர் கண்டிஷனருக்கு சப்போர்ட் ஆகிற மாதிரி மைக்ரோடெக் வீக்கா ஸ்டெப்லைசர் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஆட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான விஷயம் வாரண்டி பற்றி பார்க்கலாம் டைக்கின் ப்ராடக்ட்டுக்கு ஒன் இயர் வாரண்டி கொடுத்துருக்காங்க கம்பிரசருக்கு டென் இயர் வாரண்டி பிசிபிக்கு ஃபைவ் இயர் வாரண்ட்டி இந்த பிசிபிக்கு வாரண்டி பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராண்ட்சுமே தரமாட்டாங்க ஒரு சில பிரான்ஸ் மட்டும் தான் தருவாங்க டைக்கு நீங்கள் கொடுத்துருக்காங்க வாரண்டி வைஸ் பார்க்கும்போது டைக்கின் அல்டிமேட்டாக கொடுத்துருக்காங்க இந்தியாவில் இந்த பிராண்ட் கஸ்டமருக்கு ஒரு நல்ல சர்வீஸாக ப்ரொவைட் பண்ணுறாங்க ஓவராலாக இந்த டைக்கின் ஏசி வேலிஃபை பண்ணி ஒருத்தான ப்ராடக்ட் தாங்க இவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு லாங் லாஸ்ட்டிங்கான ப்ராடக்ட் கஸ்டமர் இவங்களோட ப்ராடக்ட்ஸை ரொம்ப வருஷம் யூஸ் பண்ணுற மாதிரியான உங்களுடைய ப்ராடக்ட்டோட லைஃப் டைம் இருக்கும் அதனால் இந்த ஏசி நீங்கள் தாராளமாக வாங்கலாம் டைக்னு ஒரு நம்பிக்கையான தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்த ஏசியோட அமேசான் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது நீங்கள் வாங்கிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்